கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் நற்செய்தியின் ஐந்தாம் பாகத்தை பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்தபடியால் அவருடைய மகத்துவமுள்ள நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:8 நாம் வாசிப்போம். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது 9 வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்துடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்துடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னலிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானோர்களே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்த போது ஒரு தேவ மகிமையானது பிரசன்னமானது. இதை குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 2:9 தேவ மகிமை. பிரியமானோர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 சாஸ்திரிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. சாஸ்திரிகளுக்கு தேவன் வேறு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் என்று நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். அதாவது சாஸ்திரிகள் கிழக்கிலே நட்சத்திரத்தை மாத்திரமே கண்டார்கள் என்று நேற்றைய தினத்திலே சத்தியம் வெளிப்பட்டது. இன்றைக்கு இந்த தேவ மகிமையை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது தேவ தூதன் இந்த மேய்ப்பர்களுக்கு கூறிய நற்செய்தி குறித்து நாம் அதிக ஆழமாய் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தபடியாக இந்த லூக்கா 2 ஒரு பரமசேனையின் திரள் அந்த சனமே இறங்கி வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள் என்று இந்த லூக்கா 2:13-14 ஆகிய வசனம் பேசுகிறது. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பின்பு பிரியமானுளே, இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? தீவிரமாய் மரியாளையும் யோசப்பையும் முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையும் அவர்கள் காணும்படியாய் புறப்பட்டு போனார்கள். பிள்ளையை கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரச்சித்தம் பண்ணினார்கள் என்று லூக்கா 2:17 பேசுகிறது. பிரியமானுளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்றும் கிறிஸ்து என்னும் நற்செய்தி முதல் பெத்லகேம் நகரிலே, அதாவது பெத்லகேம் ஊரிலே தாவீது நகரத்திலே சுவிசேஷம் அறிவித்தது யார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் இயேசுவை பற்றி பேசுகிறோம். கிறிஸ்மஸ் நன்னாளிலே கோடிக்கணக்கான சபைகளிலே கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், சுவிசேஷர்கள், இப்படி மிஷினரிமார்கள் அநேகர் இயேசுடைய பிறப்பின் நற்செய்தியை எடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். ஆனால் வேதாம சரித்திரத்திலே தேவ தூதர்களுக்கு பின்பு முதல் சுவிசேஷம், அதாவது இயேசுவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய மகிமை பற்றி முதல் பூலோகத்திலே, அதாவது பெத்லகேம் ஊரிலே சுவிசேஷம் அறிவித்தது யார் என்று நாம் சிந்திக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் முன்குறித்த இந்த மேய்ப்பர்களை நாம் அடையாளப்படுத்தலாம். இந்த மேய்ப்பர்கள் தீவிரமாய் மரியாளை சந்திக்கிறார்கள், யோசப்பை பார்க்கிறார்கள். இவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு போய் மரியாதையும் யோசப்பையும் பார்த்த பிறகு முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் இவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு அவர்கள் ஒரு சாட்சியை அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அந்த சாட்சி என்ன? இந்த பிள்ளையை குறித்து எங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை நாங்கள் பிரச்சித்தம் பண்ணும்படியாக இவ்விடத்திலே வந்திருக்கிறோம் என்று அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். இவர்கள் காணிக்கை கொடுக்கவோ, பொன்னையோ, இந்த தூப வர்க்கத்தையோ,
இப்படி எதையும் காணிக்க கொடுக்கும்படி அவர்கள் வராமல், அவர்கள் சாஸ்திரிகள் போல கிரியை செய்யாமல், இவர்கள் தேவனுக்கு வேறு விதமான ஊழியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். சாஸ்திரிகளை ஆவியான வழிநடத்தின விதங்கள் வேறு, அந்த சத்தியம் வேறு. நீங்கள் மத்தேயு 2 லூக்கா 2 ஒப்பிட்டு பாருங்கள். சாஸ்திரிகளுடைய ஊழியம் என்பது வேறு விதமாக இருக்குது. சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது வேறு விதத்திலே வெளிப்படுத்தினார். நட்சத்திரத்தை மாத்திரம் காண்பித்தார். அதிலிருந்து சத்தம் வரவில்லை, தெய்வ தூதர்கள் தோன்றவில்லை, தெய்வ மகிமை இறங்கவில்லை. ஆனால் வயல்வெளியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த அந்த மெய்ப்பர்களுக்கு இரவு நேரத்திலே ஒரு தெய்வ மகிமை, பயங்கரம், தங்களை சுற்றி பயங்கரமான ஒரு பிரகாசத்தை அவர்கள் உணர்ந்து இப்படியாய் பயப்படுகிறார்கள். அதன் பிறகு தேவதூதன் இறங்கி வந்து இந்த மெய்ப்பொருளோடு கூட அவன் பேசுகிறான். தேவ தூதர்கள் திரள் கூட்டம் இறங்கி வருகிறது. அதன் பிறகு தேவ தூதர்களும் திரள் கூட்டமும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்கள் இந்த பெத்லேயம் ஊருக்கு போய் இயேசுவை பற்றி பிரச்சித்தம் பண்ணுகிறார்கள். அப்போது தான் பிரியமானவர்களே, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த குழந்தையுடைய மேன்மை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியமே அப்போ தான் வெளிப்படுது. அது மாத்திரமல்ல, இந்த மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட யாவையும் கேட்ட எல்லா ஜனங்கள், அன்றைக்கு பெத்லகமில் இருந்த எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று லூக்கா 2:19 பேசுகிறது. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 20 நாம் வாசிக்கும் போது, மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படி கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி தங்கள் ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். பிரியமானுடைய, இந்த சங்கதியெல்லாம் மரியாள் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்திலே நாம் அறிய வேண்டியது என்ன? இங்கு இரவு நேரத்திலே ஒரு தேவ மகிமை பிரகாசிப்பதை நாம் அறிய வேண்டும். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இருளான நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தேவ மகிமையை கிறிஸ்மஸ் நன்னாளிலே இயேசுவின் பிறப்பின் மூலமாக அவர் கொண்டு வருவதை அதை அடையாளப்படுத்துகிறது. இயேசு இந்த பூமியிலே அவர் அவதரிக்காவிட்டால், அவர் கன்னி மரியாள் வயிற்றிலே மனிதனாய் அவர் பிறவாவிட்டால், பிரியமான நாமெல்லாம் இருளிலே மூழ்கியிருப்போம். ஆகவே அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க வந்த தெய்வ தூதர்கள் ஒரு தேவ மகிமையை அவர்களை சுற்றி பிரகாசித்த போது அந்த மெய்ப்பர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, மனிதன் ஜீவ ஒளியை இழந்து போனான். மனிதன் ஜீவ அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போனான். தேவ சாயலை மனிதன் இழந்து போனான். ஆகவே ஏறக்குரிய மனிதன் பிசாசு போல மாறிவிட்டான். ஆகவே இவனை உருவாக்க வேண்டும், இவனை மறுபடியுமாய் தேவ மகிமைக்குள் கொண்டு வர வேண்டும், தேவ சித்தம் இந்த மனிதனுக்குள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு இருள் நேரத்திலே ஒரு தேவ மகிமை இறங்கி வந்த ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் லூக்கா 2:9 எடுத்து பாருங்கள். அந்த மெய்ப்பர்கள் இருந்த அந்த இடத்திலே, அந்த இரவிலே, அந்த இருட்டான அந்த இடத்துல ஒரு தேவ மகிமை அப்படி பிரசன்னமாகுதுங்க. இதை அப்படியே நீங்கள் தரிசனமாக பாருங்கள். இப்போ பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் நம்முடைய உண்மையான நிலவரம் என்னென்னா இருள். அல்லாஹ் இயேசு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க, மரண இருள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அடபடினால் இன்றைக்கு அருமையானுள்ளே மெய்ப்பர்கள் கண்ட அந்த தேவ மகிமையை நாம் காண வேண்டும். அல்லது மெய்ப்பர்களை சுற்றி பிரகாசித்த அந்த தேவ மகிமை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த ஸ்தலத்திலே, இந்த தேவாலயத்திலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை அனுப்ப வேண்டும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே தான் பிரியமானவர்கள் இன்றைக்கு நாம் தேவ சபையில் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஆக பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நாங்கள் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அவர் சொல்கிறார். ஆனபடினால் அருமையானவர்களே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:9 இப்போது நம்முடைய விருளை, நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி தள்ளும்படியாய் ஒரு தேவ மகிமையை கர்த்தர் இப்போது பரலோகத்திலிருந்து அனுப்புவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரே நான் தேவ மகிமை அடைய வேண்டும்,
உடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு நீர் அறிவிக்கும் போது ஒரு தேவ மகிமையை அந்த இரவு அனுப்பி வைத்தீரே. அந்த தேவ மகிமை இன்றைக்கு ஆண்டவர் எடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன், உமை போல என்னை மாற்றுங்க, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுங்க, உமது மகிமைக்கு ஒப்பாய் ஆண்டவர் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடினால் இந்த மகிமையை பார்த்த அந்த மேய்ப்பர்கள் அன்று பயந்தார்கள். ஆனால் இன்று நாம் பயப்பட வேண்டியது கிடையாது. ஆண்டவனுடைய மரண திகளை மாற்றினார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயம் திகளை ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மனிதனாய் மனித மாம்சமாய் அவர் மாற வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த மண்ணுக்குரிய சுபாவமோ மண்ணுக்குரிய சாயலோ மண்ணுக்குரிய காரியங்களோ உலக காரியங்களோ அவரிடத்தில் நாம் பார்க்கவே முடியாது. அவர் முற்றிலும் பரிசுத்த ஆவினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். ஆகவே அவர் ஜெயங்கொண்ட கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனையே இல்லை. அடபடியா இன்றைக்கு சுவிசேஷத்தை நான் இந்த கத்துடைய மன்னா மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்றால் அன்றைக்கு அந்த மேய்ப்பர் வாயிலே கத்தர் கொடுத்த அந்த சுவிசேஷம் தான் பிரியமானுடைய இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இயேசு பிறந்த நற்செய்தியே வெளியரங்கமாய் பிரச்சித்தம் பண்ணியது யார்? இதை நீங்க சிந்திங்க. முதல் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊரில் பிறந்தபோது அவர் ஒரு தேவகுமாரன், அவர் கிறிஸ்து, அவர் உலக இரட்சகர் என்று யார் பிரியமானவர்களே முதல் முதல் உலகத்துக்கு அறிவித்தது? இந்த மெய்ப்பர்கள் தான். சாஸ்திரிகள் கூட ஏறுவது அரண்மனைக்கு போகிறாங்க, எங்கெங்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க. மற்றபடி அவங்க வந்து இயேசுவை பற்றி பேசி பிரச்சித்தம் பண்ணி அவருடைய நற்செய்தியை அறிவித்தாங்க அப்படின்னு எழுதப்படலை. அதான் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னேன், அவங்கள ஆண்டவர் வழிநடத்தின விதங்கள் வேறு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஊழியம் வேறு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு வேறு, அவங்களுடைய பிரதிஷ்டைகள் வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெய்ப்பர்கள் அதே ஊரில் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தேவ தூதர்கள் போன பிறகு தீவிரமாக போய் உடனே அந்த குழந்தையை கண்டு தங்களை சொல்லப்பட்டதை பிரச்சித்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சுவிசேஷம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்கல பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு மனதில்லை, கூட்டத்தை நடத்த மனதில்லை. சில ஊழியக்காரங்க இந்த கூட்டம் நடத்தணும், அந்த கூட்டம் நடத்தணும், கன்வென்ஷன் நடத்தணும், ஒரு 21 நாள் உபவாசம் கூட்டம் நடத்தணும், ஒரு 10 நாள் உபவாச கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்களே கண்டி தைரியமாக செயல்பட முடியல. ஏன்னா ஜனங்க வராது, இப்படி 21 நாள் உபவாசம் வச்சா ஜனம் வருமா அப்படின்லாம் சிந்திக்கிறாங்க. அதனால் பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெய்ப்பர்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்காக ஊழியம் செய்யலை, தீவிரமாக கிரியை செய்கிறாங்க. வசனம் சொல்லுது லூக்கா 2 அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்த வசனம்தான், 16 வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசப்பையும் முன்னிலைக்கு எடுத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரச்சித்தம் பண்ணினார்கள். தாமதமில்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை அர்ப்பணிப்போடு இந்த மெய்ப்பர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சத்தியத்தில் நாம் சிலதை விளங்கிக் கொள்ளணும், அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா டெய்லி நம்ம கிறிஸ்மஸ் நற்செய்தியை தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் அடியனை பேசி வைக்கிறாரு, அது அவருடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு நான் சிந்தித்தேன், மெய்ப்பர்கள் ஒரு இருட்டில் உட்காந்துக்கிறாங்க, ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் தெய்வ மகிமை அப்படின்னு எழுதப்பட்டு, இதை நான் சிந்தித்தேன். அப்போ இயேசு இல்லை அப்படின்னா நம்மளும் இருளில் இருக்கிற போல தான், பாவம் இருள், பாவத்தால் உண்டாக்கூடிய மரணம் கூட நம்ம பாதாளத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு இருள். ஸோ ஆண்டவர் தன்னுடைய மகிமே இருளான மனிதனுக்காக, அந்தகாரமாக இருக்கிற மனிதனுக்காக, விழுந்து போன மனிதனுக்காக கர்த்தர் ஒரு தேவ மகிமையை அனுப்பி வச்சார். அதன் பிறகு எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த மெய்ப்பர்கள் எப்படி தீவிரமாக போய் இயேசுவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போது நான் சிந்தித்தேன், அப்போ முதல் முதல் உலகத்துக்கு இயேசுடைய நற்செய்தி அறிவித்தது இவங்க தான். ஓஹோ, இதை நம்ம வந்து யூடியூப்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி
கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த சத்தியத்தை நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஆகவே பிரியமானுளே, பாருங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற இந்த சாட்சிகளாம் பாருங்கள். இயேசுடைய பிறப்பின் நற்செய்தி குறித்து முதல் முதல் உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவித்து தீவிரமாய் கர்த்தருக்காக செயல்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதிக்கிற இந்த மெய்ப்பொருளைப் போல கர்த்தருடைய ஊழியத்தை உத்தமத்தோடு நாம் செய்வோமாக. இப்படியாய் கர்த்தருடைய வேலையை நாம் அசதியாக செய்யாதவாறு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. தீவிரமாய் கிரியை செய்வோம். இருள் இருக்கிற அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை நாம் வழிநடத்துவோம். சுவிசேஷத்தை அறிவிக்க தாராளமாய் நாம் பிரயாசப்படும், தீவிரமாய் பிரயாசப்படும். மெய்ப்பர்களைப் போல பிரியமானுளே, அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த அந்த இயேசுவை பற்றி அவர்கள் தீவிரமாய் அந்த தாவீது நகரத்துக்கு போய் அந்த பெத்லகேமிலே போய் அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தது போல நாமும் உலகமெங்கும் போய் கர்த்தருடைய இந்த சுவிசேஷ நற்செய்தி அறிவித்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை வழிநடத்துவோமாக. ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. ஆத்தும பாரத்தோடு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்மளை தெய்வ சமூகத்தில் ஒப்படுப்போம். நிச்சயமாக நீங்கள் வாயத்தரன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே ஆத்தும தாகத்தை எனக்கு தாங்க. மெய்ப்பர்கள் தீவிரமாய் ஆண்டவரே உமை குறித்து ஆண்டவரே அந்த தாவீது நகரத்தில் பேசினாங்களே, அதுபோல் என்னையும் பேச வைங்க. நானும் சுவிசேஷம் அறிவிக்கணும், நானும் ஆத்தும ஆதாயம் செய்யணும், நானும் உமை குறித்து பேசணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. நிச்சயமாக ஆவியானவர் உங்களை சந்திப்பார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், கிறிஸ்மஸ் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்துக்காக தினமும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள்.